வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் கஸ்டர்ட் புட்டிங். நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருக்குங்க. ஜெலட்டின், ஃப்ரெஷ் க்ரீம் எதுவும் சேர்த்தாமல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சாஸ் பேன் வச்சுக்கோங்க. இதில் அரை லிட்டர் அளவுக்கு முழு கொழுப்புள்ள பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மல் பேக்கெட் பால் கூட வாங்கிக்கலாம். பால் ஃபஸ்ட்டு காயிட்டுங்க. பால் காஞ்சதும் இதில் கால் கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்திக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா நீங்கள் கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துனதும் உடனே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலங்கிடுச்சு. நான் இன்றைக்கி 50 கிராம் மில்க் சாக்லேட், 100 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேங்க. நான் அமுல் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் போட்டதும் உடனே கலக்கிடுங்க, இல்லைன்னா சாக்லேட் கீழே பாத்திரத்தில் ஒட்டிக்கும். ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சாக்லேட்ஸ் எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. உங்ககிட்ட சாக்லேட்ஸ் இல்லைன்னா நீங்கள் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரை சேர்த்திக்கலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை 1/2 கப் தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேங்க. இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததும் கட்டி ஆயிடும், அதனால கைவிடாமல் நல்லா கலக்கிக்கணும். பாருங்க, திக்காயிட்டே வருது. ஒரு ஸ்பூன் வச்சு அடையிலிருந்து எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா இது இன்னும் திக்காகும். இப்போ புட்டிங்க ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கிளாஸ்ல ஊற்றிக்கலாம். ரொம்ப சூடாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக மேலே சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். இதை ஒரு 2-3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாங்க, நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். அவ்வளோதாங்க, அருமையான சாக்லேட் புட்டிங் ரெடி. நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டெசர்ட்டை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.